வடசென்னையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் இந்த ப்ரோக்ராம்னால அண்ட் நம்மளும் அவரை இன்டர்வியூ பண்ணலாம் நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் மணிகண்டன் நான் நான் சொல்லிட்டு வந்த சவாலை வந்து நிறைவேற்றி காமிக்கணும் இதுதான் என்னோட மனசுல ஓடிட்டு இருக்கு டெய்லி ஒரு பேர் சொல்லிட்டீங்க ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க ஒரே டிஷ்ஷுக்கு வந்து மூணு பேர் சொல்லிட்டீங்க ஏன் அந்த விஷயம் நடந்தது ஸோ இது வந்து நான் உள்ள இருந்து சொல்றேன் ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே எஜுகேட்டட் பர்சன் ஸோ எல்லாருக்கும் நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும் எல்லாமே தெரியும் நான் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது ஸோ என்னால் பர்ஃபெக்டாக அன்னைக்கு சரியாக கன்வே பண்ண முடியல ஸோ அவர் அதை எடுத்துட்டு அவர் வேணுனே திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேட்கும் போது நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் ஆன மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன் இந்த ஷோக்கு அப்புறமா உங்களுடைய இந்த பிரியாணி மாக்டெயில வந்து மலேசியால ஒரு ரெஸ்டாரண்ட்ல சிக்னேச்சர் டிஷ்ஷா வச்சிருக்காங்க எஸ் லைக் நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டாப் 5ல வந்து ஒரு காம்படிஷன் வருது இல்லையா ஃபைனலுக்கு போணும் இதுதான் லாஸ்ட் காம்படிஷன் அப்படிங்கும்போது எவ்வளோ டென்ஷன் இருந்தது ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க பாயிண்ட் 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 ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னதான் அவங்க சொன்னாலும் எனக்கு இன்னைக்கும் நான் என்னால் நைட்ல தூக்கம் வரமாட்டேங்குது எனக்கு அந்த அங்கீகாரம் இன்னும் நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம் ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கஷ்டப்பட்டோம் இன்னும் அந்த இடத்துக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு மாசச்சஸ்ல நிறைய விசிலிங் பண்ணிருக்கீங்க ஓகே இந்த காத்து தான் வந்ததா ஹாய் ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஒரு சமையல் காம்படிஷன் ப்ரோக்ராம் வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுல டாப் 5 கண்டஸ்டன்ட்ல வந்த ஒரு மாஸ்டர் செஃப் மணிகண்டன் தான் இப்போ நம்ம மீட் பண்ண போறோம் அண்ட் நமக்காக ஸ்பெஷலா ஹைதராபாத் தம் பிரியாணியும் இன்னைக்கு செய்யறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு மாஸ்டர் செஃப் மணிகண்டன் ஸோ மீட் பண்ணலாம் அவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வடசென்னையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் இந்த ப்ரோக்ராம்னால அண்ட் நம்மளும் அவரை இன்டர்வியூ பண்ணலாம் நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் மணிகண்டன் ஹாய் ஹாய் வெல்கம் ஆல் தி வெரி பெஸ்ட் இவங்க அம்மா அப்பா இல்லையா வணக்கம்மா அம்மா உங்க பையன் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியற மாதிரி ஒரு மாஸ்டர் செஃப் மணிகண்டன் ஒரு டைட்டிலோட வந்திருக்காங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்குங்க சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா எல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிலாம் சொல்லுவாங்க டைமண்ட் ஸ்பூன் பட் நான் வந்து பார்ன் வித் செஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த ஷோல நீங்க வந்து சமையல் எல்லாம் பண்ணி தான் அந்த பிசினஸே வந்து எங்க குடும்பத்தோடைய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமையல் அப்படிங்கிறது எப்ப இருந்து அவர் கத்துக்கிட்டாரு நாங்கள் சின்ன கடை டிஃபன் கடை வச்சிருக்கோம் அதுல இருந்து அவன் பார்த்தானா பூரி போடணும் உருளைக்கிழங்கு செய்யணும் டிஃபன் பார்க்கணும் ஆர்வமா எதுனா பரோட்டா செய்யறது எல்லாமே பார்த்தானா இந்த உனிப்பா உடனே செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஸோ நம்ம கூட இப்போ மாஸ் மாஸ்டர் செஃப் மணிகண்டன் கூட இருக்கிறாரு ஸோ மாஸ் மாஸ்டர் செஃப் மணிகண்டன் இந்த பேரை கொடுத்தது வந்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னா ஒரிஜினல் ரியல் உண்மையான ஹைதராபாத் தம் பிரியாணி இந்த தம் பிரியாணி வந்து என்ன ஒரிஜினல் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மணிகண்டன் கேட்க போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் டிஷ் பண்ண போகிறோன்னு சொன்னோடனே இதுதான் சொன்னீங்க ஒரிஜினல் அப்படின்னு சொன்னீங்க அது என்ன ஒரிஜினல் ஒரிஜினல்னா ஆக்சுவலாக ஸோ அந்த பர்ஃபெக்டான இன்க்ரீடியன்ஸ் அந்த மெஷர்மெண்ட் அதுக்குண்டான டெக்னிக் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த ஹைதராபாத் பிரியாணியோட அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து ஒரிஜினலாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வந்து ஃபுட் ட்ராவல் அந்த ஃபுட் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ ஹைதராபாத்தில் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த அத்தன்டிக்கான அவங்களோட வீட்டில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னு சொல்லுங்கள் ஓகே 1 kg பிரியாணி சாப்பிட்றீங்களா இன்றைக்கி நானா ஆமாம்
ஒரு கேஜி வந்துட்டு பிரீமியர் பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் கரெக்டான டெக்னிக் டைமிங் எல்லாமே. ஸோ அதிக நேரம் ஊற வச்சோம்னா குழையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்மியாக ஊற வச்சோம்னா சரியா வேகாது, நறுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால 45 minutes 1 hour ஊறுனா போதுமானது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாஸ்மதி ரைஸ் வாங்குவீங்க, கடையில் தான் வாங்குவோம். நம்ம பிராண்ட் எதுவும் ஸ்பெஷலாக இருக்கு? ஸோ பிராண்டுனா ப்ரீமியம் பாஸ்மதி ரைஸ். ப்ரீமியம்ன்றது பழமையான ஒரு அரிசி. ஸோ பழைய அரிசி யூஸ் பண்ணும்போது அது நல்லா நின்று வேகும், அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா கொடுக்கும். ஸோ பழைய அரிசி பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து லைட்டாக பழுப்பு கலரில் இருக்கும். ஸோ அதனால ப்ரீமியம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஒரு கிணத்துங்கிற ஒரு மரத்தடி ஓரத்தில் உட்காந்து அழகாக பிரியாணி சமைக்கிறோம். இந்த என்விரான்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து 45 minutes ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், பாஸ்மதி அரிசி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கப்பு பாஸ்மதி அரிசின்னு அளவு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 cup அளவுக்கு தண்ணி இருக்கணும். 1:10 எதுக்குன்னா இந்த ரைஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரீயாக குக் ஆகணும். ஸோ ஓ சின்ன கொஞ்சமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி கட்டி விட்டுன்னா நல்லா குழகுழன் பொங்கல் மாதிரி ஆயிடும். ஸோ இதை நல்லா ஃப்ரீயாக குக் பண்ண விடணும். ஸோ அதுக்காக தான் நிறைய தண்ணி விட்டு, ஸோ ஒரு 4-5 ஏலக்காய், 1 spoonக்கு கருப்பு மிளகு. ஸோ லைக் ஹைதராபாத் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வால் மிளகு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என் கையில் கருப்பு மிளகு தான் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது பேர் வந்து கல்பாசி. ஓகே. அப்புறம் ஒரு 4-5 லவங்கம். ஓகே. இது முக்கியமான இன்கிரீடியன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரகம் நினைச்சிடாதீங்க, ஷாஜீரா. ஸோ இப்போ இந்த எல்லா ஸ்பைசஸையும் நான் இந்த வாட்டர்லயே போட்டுறேன். யா ஓகேவா? ஸோ இந்த ஷாஜீரால தான் அந்த ஃப்ளேவர். ஸோ என்னடா இவ்வளோ சால்ட் போட்டுட்டுமே நினைக்காதீங்க. ஸோ நம்ம இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. இந்த வாட்டரில் இருக்க சால்ட்டும் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரைஸ் உறிஞ்சி அதை தான் வந்து நம்ம வந்து பச்சை சிக்கன் மேல தம் போட போறோம். ஒரு கிலோ ரைஸ்க்கு சிக்கன் எவ்வளவு போடணும்? 1 kg 1.25 kg சிக்கன். ஓகே. இப்போ வந்து சிக்கன் வந்து நான் ஒரு 1.8 கிராம் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கனை நான் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். சிக்கன் வந்து தண்ணியிலேயே சோக் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ இது வந்து லைக் ப்ரைனிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையானு எனக்கு தெரியாது. பட் ப்ரைனிங்னு எதுக்குன்னா, ஸோ இதில் தண்ணி அண்டு சால்ட் இருக்குது. ஸோ நம்ம சிக்கனை வந்து டெண்டராக கொடுக்கும் நல்லா. ஸோ நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக டெண்டராக இருக்கும். ஸோ சிக்கன் போட்டாச்சு. இன்னொன்று அடுப்பு வந்து பற்ற வைக்கல. இதில் ஒரு 2 teaspoons இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேவா? ஓகே. 1.5 teaspoons அளவுக்கு காரம். ஸோ ஒரு 2 teaspoons அளவுக்கு தனியா. ஓகே. ஸோ ஒரு 1 teaspoon அளவுக்கு ஜீரகத்தூள். இது வந்து நம்ம ஊர் ஜீரகத்தூள் தான். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ப்ரௌன் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ரௌன் ஆனியன் வந்து கிட்டத்தட்ட பக்கடா மாதிரியே இருக்கு. ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ தீய வச்சிடக்கூடாது வறுக்கிறதுலையும். வெங்காயம் நிறைய கட் பண்ணி அதை லைட் ஃப்ரை பண்ணி வச்சு. யா லைட்டாக வந்து சால்ட் போட்டுட்டு, சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். பொடிசா கட் பண்ண புதினா, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி. ஸோ இதெல்லாமே போட்டுட்டோமா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு என்னெல்லாம் போடணுமோ எல்லா மசாலாஸும் போட்டாச்சு. இதை போட்டுட்டு திரும்பவும் இதை நல்ல ஒரு மிக்ஸ் விடணும். ஸோ மீன் வயல் வந்துட்டு நம்ம இந்த ரைஸ் பாயில் ஆகிட்டு இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஸோ நான் எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணனா, லைக் நம்ம இந்த ப்ரௌன் ஆனியன் வருத்தம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா. ஓகே. ஸோ 2 பச்சை மிளகாய் போட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 ml வந்துட்டு நான் வந்து கர்டு வச்சுருக்கேன். ஸோ கர்டை நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் நம்ம விட்டோம்னா அது வந்து அங்கங்கே கர்டில் கர்டிலாக இருக்கும். ஸோ கட்டி கட்டியாக. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கர்டையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. அண்ட் மறந்துடாதீங்க, இது எல்லாமே பச்சை சிக்கனில், அதாவது சிக்கனை பாயிலே பண்ணலை, அந்த சிக்கனில் தான் எல்லா மசாலா, இஞ்சி பூண்டு, ஆயில், தயிர் எல்லாமே அதில் இருக்கு இப்போ. ஸோ இப்போ இந்த ரைஸை எடுத்து
எடுத்து பாயில் ரைஸ் எடுத்து இப்போ இது மேல நான் வந்து ஒரு லேயர் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா அப்படி இந்த பிரவுன் ஆனியன் எடுத்து கொஞ்சம் லைட்டா அப்படி விட்டுக்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. தண்ணி, இந்த தண்ணி ஊத்தவே மாட்டோமா இதுல? தண்ணி ஊத்தாம பண்றதுதான் ஹைதராபாத் பிரியாணி. அப்படியா? எஸ். ஓ, அப்ப தண்ணியில வந்து சிக்கன் எப்படி வேகும்? சோ நம்ம குடுக்குற அந்த தம்ல குடுக்குறோம்ல, அது உள்ள இருந்து வர அந்த வேகாடிலே வந்து அது மேல இருந்து அவ்வளவு வேகாடு போதுமா? அந்த ஆவி தண்ணி வருதுல, சோ அந்த இதுவே நமக்கு வந்து போதுமானது. எல்லாமே போடாச்சு. இப்ப ஃபைனலா வந்துட்டு மூணாவது லேயர் இது. யா, இது ஃபர்ஸ்ட் லேயர் ஓகே சிக்கன், செகண்ட் லேயர் ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் இது ஃபைனல் லேயர். ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கிற மிச்சம் இருக்க ப்ரௌன் ஆனியன் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த கடைசியில் நம்ம கையும் ஆனால் உங்களுக்கு கொடுக்குற மன உங்கள் கை மனம் வர மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தாச்சா. சேர்த்ததுக்கப்புறம் சரி உங்கள் கையால் ஒன்று கொடுக்கணும்னா நீங்கள் குங்குமப்பூ கலரில் இருக்கிறதுல குங்குமப்பூ தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. அப்படி விடுங்க, ஓரமாக தூண்டுமா நடுவில் அப்படியே அழகாக ஒரு ரவுண்ட் அடிங்க. கோலம் போடுவீங்களா? ஸோ ஃபைனலி கண்டிப்பாக அவ்வளோனா நெய் இருந்தால் தான் பர்ஃபெக்ட். ஓகேவா, இந்த நெய்யை ஒரு ட்ரீம் அந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்லலாம். பட் அதையும் தாண்டி அது இதயத்துக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாஸ்டர் ஷெஃப் இந்தியா ஒரு 5 times போயிருக்கேன் ஆக்சுவலி. இந்த தமிழ் மாஸ்டர் இல்லை, முன்னாடி ஹிந்தியில் நடக்கும், லைக் இந்தியாவில் அது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வருவாங்க, லட்சக்கணக்கில் வந்து ஃபில்டர் ஆகி டாப் 50 வரைக்கும் நான் வருவேன் எப்போவுமே. ஸோ அந்த பிறகு டிவி ஷோக்கு என்ட்ரு ஆகும் போது நம்ம கையில் ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் லாங்குவேஜ்லாம் போயிருக்கீங்க எல்லாம். மாஸ்டர் ஷெஃப் இந்தியான்றது மும்பையில் நடக்கும். ஸோ அது எல்லாமே ஹிந்தி மட்டும்தான். நான் ஒரு 5 times போய் ஹிந்தி தெரியாதாலே நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். பட் ஆனால் இந்த வாட்டி சன் டிவியில் தமிழில் வருமா, நம்ம விடக்கூடாது இறங்குறோம்னு சொல்லிட்டு இறங்கணும். பட் ஏப்ரான் கிடைச்ச மூமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். விஜய் சேதுபதியான கையால் ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உள்ளே நடந்த நிறைய விஷயங்கள், நிறைய ஜேர்னி எல்லாமே லைஃப்பில் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நான் பண்ண ஒரு தம் மாக்டெயில்னு ஒன்று பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ பிரியாணி ஃப்ளேவரை வந்துட்டு கொடுத்து சிக்கன் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாமே பண்ணி, ஸோ லைக் சிக்கன் சூப்பை வந்து நான் வந்து மாக்டெயிலாக சேஞ்ச் பண்ணேன். பட் அதுவும் தம் போட்டு பிரியாணி ஃப்ளேவர் போட்டு. ஸோ அது வந்து விஜய் சேதுபதி என்ன ரொம்ப என்ன பாராட்டின விஷயம். அவர் கூட சொல்லியிருப்பாரு இல்ல, ஆமா பிரியாணியை சாப்பிட்டுருக்கேன், நான் குடிச்சதில்லை, மணிகண்டன் தான் என்ன குடிக்க வச்சுட்டாரு. ஸோ குடிக்க வச்சாரு. பட் இந்த ஒரு மாக்டெயில் வந்துட்டு இன்னைக்கு மலேசியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்னோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த ஷோக்கு அப்புறமா உங்களுடைய இந்த பிரியாணி மாக்டெயில் வந்து மலேசியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சிக்னேச்சர் டிஷ்ஷாக வச்சிருக்காங்க. எஸ். ஸோ அது எனக்கு ஷோ மூலமா நீங்க எவ்வளோ ரீச் ஆயிருக்கீங்க அப்படின்றது தான் தெரியுது. ஆமாம், எனக்கு நிறைய தமிழ்நாட்டில் எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் மலேசியாவில் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ்ன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு மலேசியாவில், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில இருந்துலாம் கால் பண்ணி பேசியிருக்காங்க. சிங்கப்பூர், ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கா, ஸோ நிறைய கண்ட்ரிலேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ், ஆனால் நான் அவங்க பெரிய ஃபேன் சொல்லுவாங்க. பட் ஃபேனுன்றது ஒரு பெரிய வேர்டு வந்து ரொம்ப சின்னது, அதுக்குண்டான இது வந்து ரொம்ப பெருசு. பட் அந்த இதுவும் நம்மளுக்கு கொடுக்கும் போது எனக்கு லைக் நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டாப் 5ல வந்து ஒரு காம்படிஷன் வருது இல்லையா, ஃபைனலுக்கு போனும், இதுதான் லாஸ்ட் காம்படிஷன் அப்படிங்கும்போது எவ்வளோ டென்ஷன் இருந்தது. அதுல நீங்க வின்னியோட காம்படிட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? அதுல நீங்க ஆக்சுவலி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்த மாதிரி தான் எனக்கு ஷோ பார்க்கும்போது தெரிஞ்சது. நம்ம அதுல ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இருந்தது. பட் எந்த இடத்துல அது லைட்டா சறுக்குச்சு? அது சறுக்குச்சுன்னு சொல்றதை விட லைக் ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க 0.0 அப்படின்னு சொல்லிட்டு, 0.0 அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் அவங்க சொன்னாலும் எனக்கு இன்றைக்கும் நான் என்னால் நைட்டில் தூக்கம் வரமாட்டேங்குது. எனக்கு அந்த அங்கீகாரம் இன்னும், நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கஷ்டப்பட்டோம், இன்னும் அந்த இடத்துக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் கூட இதுக்கப்புறம் வேறு என்ன? ஆல்ரெடி மாஸ்டர் ஷெஃப் கனவு, சரி உள்ளே போயாச்சு, டாப் 5 வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன?
நான் வந்துட்டு நான் வெளியில டிப்ரெஷன் இருக்குல்ல, நீங்க ரெண்டு நாள் தூங்கல? ரெண்டு நாள் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாசமா நைட்டு 3-4 மணி வரையும் தூக்கம் வரல. அதுல நம்ம உள்ள போல ஃபைனல் கப் அந்த ஒரு இது அந்த ஒரு டிப்ரெஷன். பட் டிப்ரெஷனையும் தவிர்த்து நான் வேற என்னோட ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய விரைவில் வந்து நாங்கள் சொல்லிட்டு வந்தேன் வெளியில் வரும்போது இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கேருந்து வரேன்றதுக்காக நான் சொல்லிட்டு வரல. சொல்லிட்டு வந்த அன்னைக்கு நைட்லேருந்து நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உலக அளவில் வேற என்ன இருக்குது? ஸோ கல்னரி வேர்ல்டு கப் இருக்குது, கல்னரி ஒலிம்பிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்துட்டு இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். ஸோ ஏப்ரல் மேல வந்து ஒரு நம்ம தமிழ்நாடே ஃபஸ்ட்டு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குண்டான ஒர்க் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஷோலையும் அந்த ஒரு தருணத்துலயே நீங்க தான் கண்டிப்பா வந்து என்ன இன்டர்வியூ எடுப்பீங்க. ஷூர், கண்டிப்பா எடுக்கிறேன். நீங்க மாஸ்டர் செஃப்ல நிறைய விசிலிங் பண்ணிருக்கீங்க. ஓகே, இந்த காத்து தான் வந்ததா? விஜய் சேதுபதி சார்க்கும் மணிகண்டனுக்கும் இருக்கிற பாண்டிங் எப்படி? ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஆவுனா போய் கட்டி புடிச்சுக்கிறது, மத்த கண்டஸ்டன்ட் அப்படி எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வந்து அவர் கட்டி புடிச்சு நம்மள வந்து ஒரு தட்டி கொடுக்குறாரு. ஸோ அது வந்து நம்மளோட அடுத்த லெவலுக்கு பாசிட்டிவாக யோசிக்க தோணும். என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எனக்கு மட்டும் இல்லை எந்த கண்டஸ்டுக்குமே வந்து பாசிட்டிவாக வந்து எல்லாருமே வந்து தட்டி கொடுப்பார். ஸோ விஜய் சேதுபதி அண்ணங்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஸோ அவர் வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வாங்கின ஒரு பர்சன் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சாதிச்சு அவரோட அச்சீவ் பண்ண கோலுக்கு வந்திருக்காரு. அவர் இன்னும் நான் சாதிக்கணும்னு தேடிட்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இருக்க ஒரு பர்சன் வந்து அவரை பார்க்கும்போது ஸ்டார்டிங் பெரிய ஸ்டார், நான் இதுவரை ஸ்டார்லாம் பார்த்தது கிடையாது. பட் அவரை பார்க்கும்போதே ஒரு அண்ணன் ஃபீல் வந்தது. அந்தளவுக்கு ஒரு எல்லா கண்டஸ்டன்ட் கூடயும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பேசுவார். ஒரு பயன்றது இருக்காது நம்மளுக்கு. நீங்கள் எலிமினேட் ஆகிறீங்க, ஆனால் அவர் கண்ணில் கண்ணீர், அந்த பாசம் கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ஒரு மிக்சடு. அவர் எனக்கு அவர் என் மேலே வச்சிருக்க பாசத்தை நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். நான் சொல்லிட்டு வந்த சவாலை வந்து நிறைவேற்றி காமிக்கணும். இதுதான் என்னோட மனசில் ஓடிட்டு இருக்கு டெய்லி. ஒரு வாட்டி செஃப் ஹாரிஸ் வந்துட்டு உங்ககிட்ட அந்த ஃபுட்டோட ஒரு நேம் கேக்குறாரு. ஓகே ஓகே, ஒரு பேர் சொல்லிட்டீங்க, ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க, ஒரே டிஷ்க்கு வந்து மூணு பேர் சொல்லிட்டீங்க, ஏன் அந்த விஷயம் நடந்தது? இது வந்துட்டு நான் உண்மையா பேசுறேன், இதுக்கு முன்னாடி பேசுறது உண்மைதான். சோ இது வந்து நான் உள்ள இருந்து சொல்றேன். சோ அங்க இருக்கவங்க எல்லாருமே எஜுகேட்டட் பர்சன். சோ எல்லாருக்கும் நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், எல்லாமே தெரியும். நான் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஸோ என்னால் பர்ஃபெக்டாக அன்னைக்கு சரியாக கன்வே பண்ண முடியல. ஸோ அவர் அதை எடுத்துகிட்டு அவர் வேணுனே திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேட்கும் போது நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் ஆன மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். பட் மற்றபடி வேறு எந்த கோவம் அந்த மாதிரிலாம் எனக்கு யார் மேலே எப்பவுமே கிடையாது. ஸோ அவங்களும் ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணதால் தான் இந்த இடத்துல அங்கே வந்து ஜட்ஜாக வந்திருக்காங்க. ஸோ ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். தேவிக்கு வந்து ஒரு ராட்சசி தங்கச்சி மாதிரி எனக்கு நிறைய சண்டை போட்டிருக்கோம். பட் ஃபைனலாக வரும்போது, நான் வெளியில் வரும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, அவங்கள வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போவும் நல்லா பேசிட்டு தான் இருக்கும். ஸோ அது இட்ஸ் லைக் அது ஒரு காம்படிஷன். பட் காம்படிஷனை தவிர்த்து நல்ல ஒரு பாண்டிங் நிறைய பேர் கூட இருக்கு. கேம் ஆடுறது தானே கரெக்ட். சரி ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்ட டைம்ல நிறைய விஷயம் பேசிட்டோம். பிரியாணி டேஸ்ட் பாத்துறலாமா? எஸ். ஹைதராபாத் தம் பிரியாணி ரியல் நிச்சயமாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. மாஸ் மாஸ்டர் செஃப் மணிகண்டனோட இந்த ப்ரொசீஜரை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாவே செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக மாஸ்டர் செஃப் ஜேர்னிலேருந்து நான் வரும்போது இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷோலேயும் கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் அதெல்லாம் வந்து அங்கேருந்து வரும்போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒர்க்கும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதுக்குண்டான வேலையும் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கிலீஷ் தெரியலனா கூட உலக அளவிலேருந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நான் போய் அங்கே ட்ராவல் பண்ண போகிறேன், என்னோட திறமையை மதித்து அங்கே கூப்பிட்ருக்காங்க. ஸோ என் திறமையை நான் அங்கே காமிக்க போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக கௌரவமாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து வாழ்க்கையில் ஒரு தேவையான ஒரு சின்ன விஷயம் தானே தவிர்த்து அதுதான் வந்து இங்கிலீஷ் தான் வந்துட்டு லைஃப்ன்றது கிடையாது. ஸோ அந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தேவையான விஷயத்தை கூட வந்துட்டு கொஞ்சம் தானே. ஸோ அதையும் வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கதையும் நான் முடிச்சிடுறேன். எஸ், சன் டிவிக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா, ஸோ நம்ம ஒரு டிவி ஷோ மூலியமாக இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிருக்கோன்னா இவங்க எல்லாருக்குமே நான் வந்து லைஃப் லாங் எப்போவுமே வந்து கடமைப்பட்டிருப்பேன். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இன்னைக்கு இன்னும் பெரிய ஒரு டேங்க் வந்து ஸோ இந்தியா கிலிட்ஸ்க்கு. ஏன்னா உங்க மூலியம் நம்ம இன்னும் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்கும் போது ஸோ உங்களோட சேனலுக்கும் வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்களோட சேனல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2002 நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போல்லாம் வந்து நெட்டுனாலே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் நெட் சென்டருக்குலாம் போய் அப்போ எதாவது கற்றுக்கணும்னு போகிற சமயத்தில் யூடியூப்லாம் வந்து அப்போ பார்க்கும்போது இந்தியா கிலிட்ஸ் ஓப்பன் பண்ணலே இந்தியா கிலிட்ஸ் தான் வரும். ஸோ இன்னைக்கு நான் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறேன்றதுக்காக சொல்லலை. சீரியஸ்லி நான் வந்து பார்த்ததுல இந்தியா கிலிட்ஸ் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்னாக ஸ்டார்ட் ஆன ஒரு யூடியூப் சேனல் அது அப்போ. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுவேன். And all the very very best for your future things and ninga or periya alavukku valarchi edena appdi naanga engoda wishes kudukrom. Thank you so much. Thank you so much India Glitz neyargal anaivarkume vande இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு, அதுவும் நான் ரொம்ப என் பேச்சை கஷ்டப்பட்டு கேட்டதுக்கு, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பூ, ஸ்டாப் இட் நதிங்.